Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் பள்ளம் ரத்னகுமார். இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Word documentல அதாவது Microsoft Word documentல எப்படி ஒரு சார்ட்டை இன்சர்ட் பண்றது. Mostly Word document தெரிஞ்சவங்க இல்ல Excel தெரிஞ்சவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா Excelல சார்ட் போட்டு அதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணுவாங்க. புதுசா இருக்கறவங்களுக்கு அதாவது இத பத்தி அந்த அளவுக்கு தெரியாதவங்களுக்கு சார்ட் போடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். Particularly students வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஈஸியா கிரியேட் பண்ணுவாங்க. For example age particular அதாவது எத்தனை ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து வாங்கி இருக்காங்க அது மொத்தமா வந்து 100 பேர் கிட்ட இருந்து வாங்கி இருக்காங்கன்னா 100 பேர்ல வந்து இத்தனை 20 ல இருந்து 25 குள்ள இருக்கவங்க இத்தனை % கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்க அழகா டேபிளா போட்டுருவாங்க ஆனா இத கிராஃபா மாத்துறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க சோ இப்போ Word documentல எப்படி ஒரு சார்ட் கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன் இந்த மாதிரி டேபிள் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா just menu tab போங்க menu tabல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பக்கத்துல insert இருக்கும் insert குள்ள illustration சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும் சோ அதுல போய்ட்டு chart னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை பிக் பண்ணுங்க பிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா காமனா column chart தான் காட்டும் சோ பேசிக்கா நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்றீங்க ஒரு ஸ்கூல் லெவல்ல இல்ல காலேஜ் லெவல்லனா column chart ஏ போதும் மத்த ஏதாவது chart தேவைனா நீங்க அதை பிரெஃபர் பண்ணிக்கலாம் சோ இப்போ column chart ஏ நம்ம பிக் பண்ணிப்போம் பிக் பண்ணிட்டு ஓகே கொடுப்போம் ஓகே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு chart கிரியேட் ஆயிடும் some data ஓட அதாவது inbuilt ஆவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சார்ட் கொடுக்கும்போது Word document உங்களுக்கு வந்து சில டேட்டாவோட கொடுத்துரும். இத மாடிஃபை பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏனா உங்க கிட்ட என்ன டேட்டா இருக்குன்னு மேல உங்களுக்கு கிட்ட தெரியும் காலம்ல இருக்கு. சோ அந்த டேட்டா வச்சு தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ண போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சார்ட்ல ஃபர்ஸ்ட் திங் நீங்க நோட் பண்ண வேண்டியதுதான் கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 3 பார் இருக்குது. நமக்கு சிங்கிள் பார் தான் தேவை. சோ அதனால என்ன பண்ண போறோம்னா ரிமைனிங் இருக்கிற 2 பாரையும் நம்ம delete பண்ணோம். எப்படி delete பண்றது? நம்ம சார்ட் கிளிக் பண்ண உடனே நமக்கு சார்ட்டும் வந்திருக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி எக்ஸல் வந்திருக்கும் இந்த எக்ஸல்ல இந்த ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் இங்க வந்திருக்கும் சோ இதல வந்து பார்த்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணப் போறேன்னா எனக்கு வந்து கேட்டகரினா இது ஃபுல்லும் கேட்டகரி குறிக்கிறது சோ ஒரு கேட்டகரி கேட்டகரி 2 கேட்டகரி 3 கேட்டகரி 4 இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது x ஆக்சிஸ்னா இது ஃபுல்லா y ஆக்சிஸ் 4.3 2.5 இதுல இது அந்த மூணுமே இருக்குதுல இந்த மூணுதுல நான் என்ன பண்ணப் போறேன்னா ரெண்டு ஆப்ஷன் டெலீட் பண்ணப் போறேன் சோ அதுக்கு என்ன பண்ணப் போறேன்னா மேல இருக்கிற அந்த அல்பாபெட் D ல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டே மைனஸ் சிம்பல் அழுத்துனீங்கன்னா அது டெலீட் ஆகும் டெலீட் ஆன உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார் போய் இருக்கும் சோ அதே மாதிரி C ல அழுத்திக்கிட்டு கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு மைனஸ் அழுத்துங்க இப்போ ரெண்டு பாருமே போயிடுச்சு எனக்கு வந்து சிங்கிள் பாரோட கேட்டகரியோட வந்துச்சு இப்போ இந்த கேட்டகரில என்ன ஆப்ஷன் சோ நம்ம சார்ட்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம அப்படியே பார்க்க வேண்டியதான் டேபிள்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் கேட்டகரி இப்படி பாத்தீங்கன்னா 20 to 25 so 20 to 25 னா அத காப்பி பண்ணிக்கங்க control C கேட்டகரில பிக் பண்ணுங்க அந்த இடத்துல control V கொடுங்க வந்துச்சு அதே மாதிரி சோ இது 1 by 1 ஆ காப்பி பண்ணாம மொத்தமா காப்பி பண்ணிங்க காப்பி பண்ணிக்கிட்டு சோ மூணுமே செலக்ட் பண்ணி control V கொடுத்தீங்கன்னா மூணு ஆப்ஷனுமே வந்துரும் சோ நீங்க அப்படியே கீழ வந்து பாத்தீங்கன்னா இங்க நாம சேஞ்ச் பண்ண x ஆக்சிஸ்ல 20 to 25 ஏஜ்ல இருக்கவங்களோட இது வந்துச்சு எல்லாமே அழகா வந்துச்சு இப்போ நமக்கு வந்து y ஆக்சிஸை நம்ம பிரெஃபர் பண்ணோம் y ஆக்சிஸ் எதுனா % தான் நம்ம கிளிக் பண்ணப் போறோம் சோ % ஓட வேல்யூ தூக்கி நம்ம இந்த இதுல செக் பண்ணப் போறோம் சோ % ஓட வேல்யூ எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கங்க காப்பி பண்ணியாச்சு சோ இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிறேன் சோ பேஸ்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிராஃப் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு சார்ட்ல வந்து அழகா இந்த 20 25 க்கு 13% 50% எல்லாமே கரெக்ட்டா வந்துச்சு அதுக்கு ஏத்த மாதிரி y ஆக்சிஸும் அது அலைன் பண்ணிக்கிச்சு சோ சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம்னா இன்பில்ட்டா இருக்கிற சார்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உங்க டேட்டாவை ஃபெட்ச் பண்ணும்போது உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே ஃபைன் இதான் இப்போ அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சார்ட்டோட நேம் வந்து சீரிஸ் 1 தேவல எனக்கு வந்து ஏஜ் வேணும் அப்ப சீரிஸ் 1 எங்க இருக்கோ அதை பிக் பண்ணுங்க அதை பிக் பண்ணிட்டு அந்த ஏஜ் ன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும் இன்னும் எலாபரேட்டா கொடுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா ஏஜ் ஆஃப் தி ரெஸ்பாண்டன்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா அழகா ஏஜ் ஆஃப் தி ரெஸ்பாண்டன்ட் வந்துரும் சோ சிம்பிளா நீங்களும் சார்ட் வந்து ஈஸியா Word documentல பிரேப்பர் பண்ணலாம் எக்ஸல்ல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை Word documentல இன்சர்ட் ஆப்ஷன்ல கொடுத்து நீங்க பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் உங்க டேபிள் ஆல்ரெடி நீங்க பிரேப்பர் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த டேபிளை பார்த்து அதுக்கு அப்புறம் அந்த டேட்டா எங்கெங்கலாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க பிக் பண்ணிக்கலாம் சோ இந்த இடத்துல கேட்டகரின்னு இருந்துச்சுனா எனக்கு வந்து கேட்டகரி 1 2 3 4 இருந்ததெல்லாம் எனக்கு வந்து x ஆக்சிஸ்ல இருந்துச்சு அப்ப அந்த இடத்துல எனக்கு வந்து என்னெல்லாம் x ஆக்சிஸ்ல வேணுமோ அதெல்லாம் தூக்கி நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க எதெல்லாம் y ஆக்சிஸ்ல வேணுமோ அதெல்லாம் தூக்கி அடுத்து இருக்கிற காலத்துல பேஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஹெட்டிங்கை மாற்றணும்னா சீரியஸ்ன்றது ஒரு விஷயம் ஆப்ஷனை பிக் பண்ணி ஹெட்டிங்கை மாற்றுங்க. ஸோ சிம்பிளாக நீங்களும் இதேமாரி சார்ட் க்ரியேட் பண்ணலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சார்ட் க்ரியேட் பண்ணியாச்சுல, சார்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிங்க, தட்ஸ் இட். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு, சார்ட்டும் வந்துடுச்சு. இதில் சார்ட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி சார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். சார்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் சார்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஸ்டைலோ இல்லை ஃபில்ட்ரு பண்ணணும், ஏதாவது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒவ்வொரு சார்ட்லேயும் மேலே வந்து டேட்டா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் தான். நீங்கள் ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சார்ட் எலமெண்ட்லேயே உங்களுக்கு வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா லேபிள் சும்மா கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, கர்சரை கொண்டு போனதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் என்னென்னா, இப்போ நான் கர்சர் இங்கே வைக்கிறேன். ஸோ 50, 17, 20 எல்லாமே வந்து அந்த பாருக்கு மேலே காட்டுது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிராஃபில் வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. ஸோ சிம்பிளாக இப்போ வந்து சார்ட் மட்டும் எப்படி போகிறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சார்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, அது என்னென்னலாம் மாடிஃபை பண்ணலாம், வேறு விதமான சார்ட்லாம் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரெண்ட் ரத்னகுமார். தேங்க்யூ.